மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது மனித புதை குழிகள் எங்கு தோன்றினாலும் மனித புதை குழிகளாகவே இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருக்கேதீஸ்வரத்தில் மனித புதை குழிகள் தோண்டி எடுக்கப்பட்டதன் பின்பு அது நீதிமன்றத்தில் ஒரு தவணை போடுகின்ற ஒரு விசாரணையாக இருக்கிறது. ஆனால் மன்னார் நகர்பகுதியில் தற்பொழுது 283 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 21 சடலங்கள் சிறுவர்களுடைய சடலங்களாக இருக்கிறது. அந்த சடலங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி பரீட்சிப்பதற்கு அரசாங்கத்தால் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த விடயம் எப்படி நடந்தது என்பதை சுயாதீனமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் திருக்கேதீஸ்வரத்தில் நடந்த மனித புதைகுழி அண்மையில் கிட்டத்தட்ட அது ஒரு மூடி மறைக்கப்பட்ட விடயமாக போய்விட்டது. திருக்கேதீஸ்வரத்தில் நடந்த விடயம் தற்பொழுது அவர்களுடைய பணியில் நான் குறை கூறவில்லை. தற்பொழுது நேர்மையாக நடப்பதாக தெரிகிறது. ஆனால் எதிர்காலத்தில் இது மலங்கடிக்கப்படக்கூடாது. இதுக்குரிய உண்மையான தரவுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த புதைகுழியில் இருந்த சடலங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஒரு அவசரத்தில் அவர்களை புதைத்தது போல, சில கம்பிகளால் கால்கள் கட்டப்பட்டது போல பல தடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தடயங்களின் அடிப்படையில் எந்த காலப்பகுதியில் இது நடந்தது, அதை ஆறால் நடந்தது என்பதை இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது இருக்கின்ற நடைமுறைகளை நான் வரவேற்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் இது தடைப்படாமல் இருக்க வேண்டும். ஆதவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10 திகதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிசசாலியாக மாறிடுங்கள்.